ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வில்லேஜ் விஞ்ஞானி. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு புது ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி டைப் பண்ணும்போது ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுனும் சிம்பிள்ஸை வச்சு எப்படி எமோஜி டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி உங்கள் காண்டாக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ட்ரிக். சொன்ன இல்லையா, ஃபாண்ட் எப்படி நம்ம வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போல்டு லெட்டராக ஒரு லெட்டர் நம்ம போல்டு எழுதணும்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்டார் இருக்கேன், ஸ்டார் சிம்பிள் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து லெட்டர் போல்டாக சொன்னி பாருங்க. போல்டு லெட்டர் போல்டாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்டார் ஆட் பண்ணணும். அடுத்தது ஸ்ட்ரைத்தன். அப்படின்னா நம்ம எழுதுன லெட்டரை கொஞ்சம் ஸ்ட்ரைக் அடித்த மாதிரி இருக்கும்ல, அது பண்ணுறது தான். அதுக்கு நீங்கள் நெளிஞ்ச மாதிரி சிம்பிள் எஸ்ஸை கொஞ்சம் தலையில் போட்ட மாதிரி இருக்கா, அந்த சிம்பிளை ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் அடிச்சிருக்க மாதிரி ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கம்ப்யூட்டர். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லாம் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஃபாண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எப்படி டைப் பண்ணுறதுன்னா ஏதாவது ஒரு வேர்டு எழுதிக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் இந்த த்ரீ சிம்பிள்ஸ் த்ரீ அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி இருக்க சிம்பிளை த்ரீ த்ரீ ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுருணும். இப்போ பாருங்கள் ஃபாண்ட் எப்படி கம்ப்யூட்டர் டைப் பண்ணி மாதிரி ஃபாண்ட் வந்துருச்சு. அடுத்தது இட்டாலிக். இட்டாலிக்கு முன்னால் ஒரு டேஷ், பின்னால் ஒரு டேஷ், கீழே இருக்கும் டேஷ் இருக்குல்லையா, அந்த சிம்பிள் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஆட் பண்ண இட்டாலிக் சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது இட்டாலிக் போல்டு. இட்டாலிக் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் போல்டு எழுதணும். அதாவது இட்டாலிக்கையும் போல்டையும் சேர்த்து எழுதணும். இட்டாலிக் என்னது, கீழே டேஷ், இங்கே வந்த பக்கம் ஒரு டேஷ், போல்டுனா முன்னால் ஸ்டார். அப்போ ஸ்டார் டேஷ் லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் டேஷ் ஸ்டார் போட்டுடணும். நமக்கு இட்டாலிக்லேயே அப்படி போல்டாக வந்தது. அடுத்தது போல்டு ஸ்ட்ரைக்கன். போல்டு அதாவது நம்ம அடிச்சு எழுதுவோம் இல்லையா, அடிச்சு அந்த ட்ரிக், அடிச்சு எழுதுகிற ட்ரிக்கு, அதுலேயும் நம்ம போல்டு எழுதணும். அப்படின்னா அடிச்சு எழுதுறதுக்கு என்ன பார்த்தோம், இந்த எஸ் மாதிரி நெளிஞ்சிருக்க சிம்பிள், அதையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் போட்டுறணும். இப்போ போல்டு வரணும்னா ஸ்டார் ஆட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்டார் ஆட் பண்ணால் நம்ம ஸ்ட்ரைக்கனில் போல்டு வந்துடும். செகண்ட் ட்ரிக். செகண்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எமோஜி, எமோஜியை எப்படி சிம்பிள்ஸ் வச்சு நம்ம எப்படி எமோஜி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த எமோஜியில் கூட நம்ம வந்து அந்த ஃபாண்ட் ட்ரிக், அதாவது நம்ம அந்த போல்டு எழுதுறது ஸ்ட்ரைக் எழுதுறது ட்ரிக் பார்த்தோமையா, அதையும் இதோட நம்ம எமோஜியோட ஆட் பண்ணி கூட எழுதலாம். இப்போ அந்த தேர்ட் எமோஜியை பாருங்கள், புரியலான்னு பாருங்கள். மொதல் எமோஜி வந்து சும்மா உம்மன் இருக்க மாதிரி இருக்குது, அதிலே கொஞ்சம் போல்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நல்லா ஸ்மைல் பண்ணுற மாதிரி, ஃபோனை கொஞ்சம் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா ஸ்மைல் பண்ணுற மாதிரி அந்த எமோஜி இருக்குது.
எமோஜி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சோகமாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த எமோஜி பார்த்தீங்கன்னா கண்ணடிக்கிற மாதிரி இருக்கா. அதான் எமோஜி பிக்சராகவே இருக்குல்ல, அதை அனுப்பலாம்ல, பெஸ்ட்டாக ஏன் இப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து நமக்கு எமோஜி வந்து வாட்ஸ்அப்பில் யூஸ் ஆனாலும் மற்ற அந்த சிம்பிள்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எமோஜி யூஸ் பண்ண முடியாத இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுனால கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.